அணையின் நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டவுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோகுல். வணக்கம் கோகுல், தற்போது மேட்டூர் அணையின் நீர்மட்டமானது முழு கொள்ளளவை எட்ட இருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கு என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு கரையோர வசிக்கும் மக்களுக்காக? மேட்டூர் அணை வந்து இன்று முழு கொள்ளளவை எட்டுவதை ஒட்டி இன்று பிற்பகலிலேயே வந்து நீர்வளத்துறை சார்பாக வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள கரையோரப் பகுதி மக்களுக்கும் வருவாய்த்துறையினருக்கும் வந்து அறிவிப்பு வெளியிட்டிருந்தார்கள். குறிப்பாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டுவதனால் எந்த நேரத்திலும் வந்து உபரி நீர் வெளியேற்றப்படும் என்றும், அதாவது வினாடிக்கு 75,000 கனஅடி முதல் 125,000 கனஅடி வரை வெளியேற்றப்படும் என்றும், மேலும் இந்த நீர் திறப்பானது படிப்படியாக அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும் என்றும் ஏற்கனவே அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் தற்பொழுது அந்த மேட்டூர் அணையினுடைய உபரி நீர் போக்கியான 16 கண் பாலம் இருக்க அமைந்திருக்கக்கூடிய பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெரியார் நகர், அண்ணா நகர், அதே போல அந்த அதை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் வீடு வீடாக வருவாய்த்துறையினர் சென்று அங்கு ஒளிபெருக்கி மூலமாக அந்த வீடுகளை எல்லாம் தாழ்வான இடங்களில் இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பவர்கள் மேடான பகுதிகளுக்கு செல்ல அவர்களுக்கு வந்து அறிவுறுத்தப்பட்டு வந்தது. தற்பொழுது வந்து மேட்டூர் அணை, அதாவது நேற்று பிற்பகலிலே மேட்டூர் அணை வந்து முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று காலை வினாடிக்கு 150,000 கனஅடி நீர் வரத்து வந்து மேட்டூர் அணைக்கு இருந்த நிலையில் அது சற்று படிப்படியாக குறைந்து வந்தது. இன்று காலை வரை குறைந்து வந்த மேட்டூர் அணைக்கான நீர்வரத்தானது தற்பொழுது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. இன்று பிற்பகல் 12 மணிக்கு வந்து 41,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்பொழுது 54,500 கனஅடியாக அதிகரித்திருக்கிறது. அதே போல தற்பொழுது மேட்டூர் அணையினுடைய நீர் மட்டமும் வந்து 119.50 அடியாக உயர்ந்திருக்கிறது. இன்னும் 1 மணி நேரத்தில் வந்து இந்த அணை முழு கொள்ளளவை எட்டி அதனை அடுத்து தற்பொழுது உபரி நீர் திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் அதாவது 1 மணி நேரத்திற்குள் வந்து இந்த அணை திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கோகுல்.